எதை வச்சு நீங்க எல்லாம் பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இந்த கலர் பேப்பர் வச்சுதானே? எல்லாத்துக்குள்ளயும் இறைவன் தான் இருக்கிறாருன்ற பாக்குற அந்த பக்குவத்தை மட்டும் வளர்த்துக்குங்க. எழுதி தர நீங்க தவமே பண்ண வேண்டாம். இந்த ஒரு புரிதல் வந்துருச்சுனாவே இந்த உலகத்தை நீங்க பாக்குற விதமே மாறிடும். அப்ப பவர் மேட்டர் இல்ல, மேட்டர் என்ன? பக்குவம் தான், பக்குவம் தான் மேட்டர். அந்த பக்குவம் வராமல் இறைவன் உங்களுக்கு அந்த ஆற்றல கொடுக்க மாட்டார். யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு ஆர்வமாக இருந்தது, ஐயாவை எப்படியாவது சந்திக்கணும். ஐயாவை ரொம்ப, ஏன்னா அவருடைய தேஜஸ் அவருடைய, குறிப்பாக அவர் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கண்ணுடைய அந்த பொலிவு அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அந்த கண்ணுலேயே தெரியும் அவரை பார்க்கும்போது. அவரை பார்க்கணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்தது. வள்ளலார் வந்து என்ன சொன்னார்னா, கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் சொன்னார் அவருடைய பணியை வந்து ஐயா மூலமா செஞ்சிட்ருக்காரு. கடை விரித்திருக்கிறேன், கொண்டுகிட்டு இருக்கீங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லோரும் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த ஐயாவுக்கு வந்து கோடான கோடிய நன்றி நான் அந்த நேரத்தில் பதிவு பண்ணிடுறேன். குருகையை சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி 2023ஆவது வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த விளையாட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, எது ஒன்று இது அனைத்தையும் படைத்ததோ, எது ஒன்று மிகவும் ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றதோ, எது ஒன்று சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றதோ, எது ஒன்று வலியும் வேதனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எது ஒன்று நித்தியமும் ஆனந்த நிலையில், பேரானந்த நிலையில், பரவச நிலையில், அப்படியே ததும்பி ஆனந்த நிலையில் இருக்கிறதோ, நீங்கள் அதாகவே மாறிடுவீங்க. ஏன்னா நீங்கள் தேடி போகிற பொருள் இது சக்தி வாய்ந்த பொருள், அதை தேடி போகிறீங்க. அது கிடைச்சதுன்னா அதோட பவர் என்ன? என்ன வேணாலும் பண்ணலாம். எப்படி கொடுப்பாங்க? பக்குவம் இல்லாதவங்க கொடுத்தா என்ன ஆகும்? அழிச்சிருவீங்க எல்லாத்தையும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு நெற்றிக்கண்ண இறைவன் திறக்கிறாருன்னு வச்சுப்போம். சின்ன எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் பொண்டாட்டி புருஷன்லாம் எரிச்சிட மாட்டீங்க நீங்கள், மனசாட்சி விரோதம் இல்லாமல் சொல்லுங்க. நீங்கள் என்ன என்ன அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டியா? நீ எரிப்பீங்களா மாட்டிங்களா நீங்கள் சொல்லுங்க. அப்போ பவர் மேட்ரு இல்லை, மேட்ரு என்ன? பக்குவம் தான், பக்குவம் தான் மேட்ரு. அந்த பக்குவம் வராமல் இறைவன் உங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்க தேடி போற பொருள் அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருள். அந்த பொருளை வைத்து என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். அந்த இன்டென்ஷனையும் அந்த ஆற்றலையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. பக்குவம் இல்லாதவனுக்கு இந்த பவரை கொடுத்துட்டா அடுத்தவன் உருப்படியா போறவனையும் சேர்த்து கெடுத்துருவானே, வாழ்க்கையை அழிச்சிருவானேன்னு சொல்லிட்டு இறைவன் அதை உங்களுக்கு கொடுப்பது கிடையாது. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு வைக்கக்கூடிய சோதனைலாம் எதுக்குன்னா, அவர் உங்களை பழி வாங்கலை, பெரிய பொருளை கொடுக்க போறமே அதுக்கு பக்குவம் வந்துருச்சான்னு செக் பண்றாரு. இப்ப எதை வச்சு நீங்க எல்லாம் பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இந்த கலர் பேப்பரை வச்சுதானே, கரன்சின்னு சொல்லுவாங்களே, அந்த பணத்தை வச்சுதானுங்க சொல்லிட்டு இருக்கீங்க நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னு. இன்னும் வேற எதை வச்சு சொல்றீங்க? கையில வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு சொல்றீங்க, அவ்வளவுதானே? வேற ஏதாவது வச்சு சொல்றீங்களா? பணம், ஆயுதங்கள், வேற ஏதாவது வச்சு பெரிய ஆளுன்றீங்களா? சரி, உங்க அறிவை கூட வச்சுப்போம், அதை கூட வச்சுப்போம். இந்த மூணு தானே மிஞ்சி மிஞ்சி போன வந்திருக்கிற வேலை தெரிஞ்சு போச்சு. இறைவனை அடையணும். இறைவனை அடையணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த பாதையில தான் பயணம் பண்ணி ஆகணும். இறைவனை அடையிறதுக்கு இந்த பாதையில நான் எப்படி பயணம் பண்றது? இறை சிந்தனையிலேயே வாழணும். முக்தி என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்க போகுது. ஆனா அந்த முக்தி என்னைக்கோ ஒரு நாள் எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? தியானம் பண்ணா கிடைக்கும், ஞானம் பெற்றா கிடைக்கும். மெயினா என்னன்னா, எவன் ஒருத்தன் நாளைய பற்றி கவலை இல்லாம இன்னைக்கு வாழ்றானோ, சந்தோஷமா இருக்கிறானோ,
பொறாமப்படாம பிறரை காயப்படுத்தாம வேதனைப்படுத்தாம எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவன் முக்தியை பற்றி கவலைப்படவே தேவையில்லை, அவன் முக்தியின் பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். நான் என்னைக்கோ ஒரு நாள் தானே முக்தி வரப்போகுது, அது வரைக்கும் வெயிட் பண்றேன்ன்றதுல சீன் இல்லை, இன்னைக்கு நடந்து போனீங்கன்னா தான் முக்தி வரும். இந்த இறைவனின் திருவிளையாடல் உங்களுக்கு எதை போதிக்கின்றது, எதை சொல்லிக் கொடுக்கின்றது? இறைவனின் திருவிளையாடல் எதை போதித்து சொல்லிக் கொடுக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உனக்கு நான் என்னென்னமோ கொண்டு வந்து கொடுப்பேன், எதுலையும் நீ மயங்கிடக்கூடாது. நீங்க மயங்கிட்டீங்கன்னா அந்த பக்குவம் இன்னும் உங்களுக்கு வரலன்னு அர்த்தம். அப்ப அந்த பக்குவத்தை வளர்த்துக்கிறக்கா மறுபடியும் என்ன பண்ணுவாரு, இந்த 80 வருஷம் 100 வருஷம் உனக்கு பத்தல, நீ போயிட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வான் சொல்லிட்டு அடுத்த பிறவி எடுக்க வைப்பாரு. இதனாலதான் அடுத்த பிறவி எடுக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, இறைவன் உங்களை தண்டிக்கிறாரா பக்குவப்படுத்துறாரா? வெரி குட். பல பேருக்கு ஒரு தவறான புரிதல், இறைவன் தண்டிக்கிறார், எப்படி தண்டிப்பாரு? ஒரு சட்டத்திட்டம் போட்டாச்சு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, இந்தியாவுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. இந்த இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்? அதுக்குண்டான கான்சிக்வன்சஸ், அதுக்குண்டான ஆஃப்டர் மேத்ன்றது வரதானே செய்யும், விசாரணும். அதே போல இறைவன் சில பல சட்டத்திட்டங்களை வகுத்து வைத்து விட்டார். அது நமக்கு தெரியல அப்படின்னா யாருக்கு வலியும் வேதனையுமாக இருக்கும்? நமக்கு தான் வலியும் வேதனையுமாக இருக்கும். இதை எப்படி இந்த சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிறது? ஒன்னும் இல்லை, இது ரொம்ப கஷ்டமான மேட்டர்லாம் இல்லை. எல்லா வேதங்களும் எல்லா மறைபொருள்களும் ஒன்றை மட்டும்தான் சொல்கின்றது. என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப டீப்பா போனீங்கன்னா குழம்பீங்க. மெயின் கோர் மேட்டர் மட்டும் நான் சொல்லிடுறேன், நீ வேற அவன் வேற கிடையாது, எல்லாமே இங்க ஒண்ணுதான்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது ஒண்ணு வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைச்சிடும். இந்த ஒரு புரிதல் வந்துருச்சுனாவே இந்த உலகத்தை நீங்க பாக்குற விதமே மாறிடும். இப்ப உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா எப்படி புரிய வைக்கலாம்? இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடித்த குரு யாரு? அகத்தியர், போகர், புலிபாணி, யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, இருப்பாங்கல்ல. ஓகே, இப்ப அவங்க உங்க வீட்டுக்கு வராங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி பாத்துப்பீங்க அவங்கள? வீட்டை சுத்தமா வச்சுப்பீங்க, வரும்போது அவருக்கு சமைச்சு போடுவீங்க, அப்பதான் வீட்டெல்லாம் கூட்டுவீங்க, கிளீன் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் வந்து பரல இருக்கதான் தூக்கி ஓரம் கட்டுவீங்க. இப்போ உங்க குரு வரும்போது இவ்வளவு பண்றீங்கல்ல. இறைவன் என்ன சொல்றாருன்னா, குருவுக்காக மட்டும் இந்த முக்கியத்துவத்தை கொடுக்காத, உன் வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எல்லாருமே நான் தான், எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கிறாரு. புரியுதா? ஒரு சில பேரை நம்ம மதிக்காம தான் போவாங்க, வெறுப்பேத்துவானுங்க, பொறாம அவனுங்கெல்லாம் விட்டுருங்க, அவங்களாம் அவாய்ட் பண்ணிடுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அவங்களோடலாம். முடிஞ்ச அளவுக்கு திருத்தலாம் திருந்து எவ்வளோ திருந்த சொல்லியும் கேட்கல அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய நேரமும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயலும் யாருக்கு அவசியமாக இருக்கிறதோ அவங்களுக்கு உங்கள் நேரத்தை பயன்படுத்துங்க, அவங்களுக்கு உங்களை கொண்டு போய் அர்ப்பணிங்க. தேவையில்லாத ஆட்களுக்காக நேரத்தை கொடுப்பதில் எந்தவித பயனும் கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தனையும் உங்க குருவா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவமானப்படுத்துவீங்களா? காயப்படுத்துவீங்களா? எடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்குமா? திருடணும்ன்ற எண்ணம் இருக்குமா? அப்ப விஷயம் எங்க இருக்கு? உங்களுடைய குணம் என்பது எதுல இருக்கு? உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குதோ, இறைவனுக்கு ஈக்குவலா நான் சொல்றேன், அப்படியே எல்லாரையும் பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் தான் ஒன்னஸ். இதுக்கு பேர் என்ன? ஒன்னஸ்னா என்ன? எல்லாம் அதுதான் அப்படின்னு உணர்றதுக்கு பேர் ஒன்னஸ். அதுதானே? எதுதான்? எல்லாமே இங்க இறை துகள்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே இங்க இறை பொருள் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் இறைவன் தான் இருக்கிறாருன்ற பாக்குற அந்த பக்குவத்தை மட்டும் வளர்த்துக்குங்க. எழுதி தர நீங்க தவமே பண்ண வேண்டாம், ஆனா ஒவ்வொரு டைமும் இப்படி பார்க்கணும், சுயநலம் வந்துடக்கூடாது. எதனால சொல்றேன் அப்படின்னா, எல்லாரையும் நீங்க இறைவனாக பார்க்கும் போது அகங்காரம் வராது, பொறாமை குணம் வராது, பிறருக்கு கொடுத்து உதவணும் நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க, காயப்படுத்த மாட்டீங்க, வேதனைப்படுத்த மாட்டீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, விட்டு கொடுத்து போவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. எவ்வளவு குவாலிட்டி வருது பாருங்க. எதனால வருது இந்த குவாலிட்டி எல்லாம்? அதுவும் நான் தான், அதுவும் இறைவன் தான் பாக்குறதுனால வருது. எப்ப இந்த குவாலிட்டி எல்லாம் வராது? அவனை இன்னொரு உயிரா பாத்தீங்கன்னா வராது. ஆமா, இப்ப வேறையா பாக்குறீங்களே, எப்படி வரும்? அது வேற ஏதோ ஒரு வயித்துல பிறந்தது, அது கருமாக்கு அது அனுபவிக்குது. இப்படி உங்களை எவனாவது பார்த்தானே நீங்க ஏத்துப்பீங்களா?
அப்ப புரிதல் என்பது இங்க பாருங்க, நான் ரொம்ப பெரிய தத்துவத்தை உங்களுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு இப்ப இதோட வேல்யூ தெரியல. நீ இது ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா இதோட ஹையஸ்ட் ரியலைசேஷன் எதுவுமே இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு, நீ வந்த வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். எல்லாரையும் உடலாக பார்த்து 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 முழுவதுமாக ஏமாந்து விட்டீர்கள். இனிமேல் ஒரு பகுதி அடுத்த கட்டம் உள்ள போய் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? மனமாக பார்க்கணும். இப்ப நீங்க இன்னும் அச்சீவ் பண்ணல, மனமா பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் புரியும். என்ன அப்படின்னா, மனம் எப்படி செயல்படுது, ஒருத்தனோட ஆக்டிவிட்டி எப்படி செயல்படுது, ஒருத்தன் கேரக்டர் எப்படி செயல்படுது, ஒருத்தனோட எண்ணத்துல என்ன இருக்கு, எதை நினைக்கிறான்ற இந்த பூமியை பற்றிய விஷயங்கள் மட்டும் புரிய வரும். பிசினஸ்னா என்ன, எப்படி நம்மளை ஒருத்தர் ரூல் பண்றான், ஏன்னா இப்பதான் மனசா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. மனசா பார்த்தா எப்படி தம்பி இதெல்லாம் புரியும்? புரியும். அது உடலாக பார்க்காமல் மனதாக பாருங்க, புரியும். அதெல்லாம் தானா புரியும். உடலா பாத்தீங்கன்னா காமம், தேவை, பொருளாதாரம் இப்படி போயிடும். உடலை கடந்து பாக்குறீங்கன்னா மனம். இப்ப நீங்க இதுக்காக மனசாவே பாருங்க, நான் சொல்ல தேவைப்படுற நேரத்துல உடலா பாத்துக்கலாம், தேவைப்படுற நேரத்துல மனமா பாத்துக்கலாம். இப்ப மனமும் எண்டு இல்ல, மனதை தாண்டி ஒரு கட்டம் இன்னும் உள்ள போனோம். உயிராக அல்லது ஆன்மாவாக அனைவரையும் பார்ப்பது, இதுதான் ஹையஸ்ட். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.